thriller, family comedy, all genres, colorful commercial web series. All-time entertainment guarantee tara ore tamil OTT. PS Value. PS Value, ellarku nalla. தற்போது நம்முடைய இணைப்பில் பத்மூத்த பத்திரிகையாளர் தராசு சாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார், நேற்றைய தினம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எழுதியிருந்த கடிதத்திற்கு தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பதிவு பண்ணலாம். விளக்கத்தை பொறுத்தவரையிலே கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கான சாங்ஷன் இதுதான் வந்து இதுல இருக்கிற அடிநாதம். அதாவது நமது சட்டப்படி யாருக்கு நியமனம் செய்கிற அதிகாரம் இருக்கிறதோ அவருக்குத்தான் நடவடிக்கை எடுப்பதற்கான அனுமதி கொடுக்கிற அதிகாரமும் இருக்கிறது. எனவே அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார். அப்படி என்றால் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது அதற்கான அனுமதியை வந்து ஆளுநர் கொடுக்க வேண்டும். கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கான சாங்ஷன் என்று இதை நாம் கூறுகிறோம். அந்த வகையில் சிபிஐ வந்து விசாரணையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர வேண்டும் என்றால் ஆளுநரின் அனுமதி அவசியமாகிறது. அது சட்டபூர்வமான அனுமதி. அந்த அனுமதி இல்லாமல் வழக்கு தொடர்ந்தாலோ அல்லது அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் விசாரணை அதிகாரி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலோ நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிடும், வழக்கில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு விடுவார்கள். எனவே இது அடிப்படையான ஒரு சட்ட கட்டாயம். அதைத்தான் ரகுபதி அவர்கள் கடிதத்திலே கொடுத்திருந்தார். இது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம், சிபிஐ விசாரணை. மாநில அரசின் பல்வேறு துறைகள் பல்வேறு அமைச்சர்கள் மீது இதே மாதிரியான விசாரணைகள் நடத்தி விசாரணைகள் முடிந்து நீதிமன்றத்திற்கு வழக்கை எடுத்து செல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. இது எல்லாமே வந்து ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ், அதாவது நாம் வழக்கை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு முன்னால் இருக்கிற நிலை. அதற்கு பிறகு வழக்கை விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த இரண்டுக்கும் நடுவிலே வந்து ஆளுநரின் அந்த ஒப்புதல் சாங்ஷன் வந்து மிக அவசியமாகிறது. அதை தாமதம் செய்கிறார் என்பதுதான் வந்து குற்றச்சாட்டு. ஆனால் அதற்கு பதிலாக ஆளுநர் வேறு ஏதோ விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். ஆச்சரியமான இருக்கிறது அவரது விளக்கங்களை பார்க்கும் போது. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.